அனைவரும் நல்லமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சுவரொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆட்டு மண்ணீரலை சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதோடைய பிசு பிசுப்பு தன்மையினால் சுவற்றில் ஒட்டினா ஒட்டிக்கும். அதுக்காக தான் நம்ம சுவரொட்டி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே மனிதர்கள் வந்து சைவத்தை விட அசைவ சாப்பாடை விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் அதிகமாக எதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா, ஆட்டுக்கறியை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆட்டுக்கறியை விட அதோட உறுப்புகள் எல்லாமே சத்து வாய்ந்தது. இப்போ ஆட்டுக்கறி சாப்பிடும்பொழுது சத்தானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஆட்டுக்கறி மட்டும் கிடையாது, ஆட்டுக்கறியுடைய உறுப்புகள் கூட சத்தானது. இப்போ சுவரொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணீரல் சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் சத்துக்கள் கிடைக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஆட்டு மண்ணீரலில் ஏராளமான அத்தியாவசியமான சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. புரோட்டீன் இருக்குது, இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் B12, பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க், அமினோ அமிலங்கள், இந்த மாதிரியான சத்துக்கள் ஏராளமாக இந்த மண்ணீரலில் இருக்குது. இதனால் இந்த ஆட்டு மண்ணீரலை நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது நம்மளுடைய உடலில் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளை நம்ம தீர்க்கலாம். இதில் முக்கியமாக இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்கிற தன்மை இந்த மண்ணீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவரொட்டிக்கு உண்டு. ஆட்டு இறைச்சி விட அதோட பாகங்களில் தான் நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கறிக்கடையில் ஆட்டு சுவரொட்டி இருக்கா மண்ணீரல் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது வந்து விலைமதிப்பே இல்லாதது, சின்னதாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இருந்தாலும் அதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால் உங்களுக்கு இந்த மண்ணீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவரொட்டி கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் மண்ணீரலில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம்.